பா ராமரப்பா, இந்த உலகத்தை நீதான்ப்பா காப்பாற்றணும், இந்த தேசத்தையும் நீதான்ப்பா காப்பாற்றணும், எல்லாரும் இந்த நாட்டு மக்களையும் இந்த நாட்டையும் தேசபக்தியோடு வச்சுருக்கணும், அப்போ தான் நாங்கள் பொழப்பு நடத்த முடியும் ராமரப்பா. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். டேய், இன்றைக்கி நம்ம ஊர்கா மாமி ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை பட்ஜெட் போட சொல்லிட்டு போயிருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னு தெரில. பரவாயில்ல, இருந்தாலும் போட்டு தான் ஆகணும். ஒரு கடந்த 100 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பட்ஜெட்டை கொண்டு வரேன்டா இந்த தடவை சங்கர் பட ரேஞ்சுக்கு. சரியா, நம்ம கல்லாவில் எவ்வளோ இருக்குன்னு பாரு. நம்மகிட்ட ஒரு 35 சில்லர் இருக்கும்னே. என்னடா அவ்வளோதான் இருக்குதா? ரொம்ப கம்மியாக இருக்குதே. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வருமானத்தை பெருக்கிறோம். நமக்கு வந்து ஆத்ம நிர்பர் இந்தியா அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரோம். நம்ம ஜி ஏற்கனவே சொன்னது தான், நம்ம இந்த பட்ஜெட்லேருந்து ஆரம்பிச்சு வைப்போம். சரியா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆத்ம நிர்பர் இந்தியா வேணும், வருமானம் வேணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, அசட் மானிட்டைசேஷன். மானிட்டைசேஷன்னா நீ ஒன்றும் பயப்படாத, பதறாத. நம்ம சேனலுக்கு எப்போவுமே மானிட்டைசேஷன் கிடைக்காது. காப்பிரைட் ஸ்ட்ரைக்லேயே தான் ஓட்டிகிட்ருப்பான் கடைசி வரைக்கும். அது எழுதப்பட்ட விதி. அது வேறு மானிட்டைசேஷன். இப்போ அசட் மானிட்டைசேஷன் வருவோம். வருமானம் வேணும், ஆனால் சும்மாவே இருக்கணும் 24 மணி நேரம். சரியா, அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற சொத்தையெல்லாம் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு நாய் ஓட்ட ரோடு, அப்புறம் கேஸ் பைப்லைனு, ரயில்வேஸு, அப்புறம் என்ன இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, ஏர்போர்ட்டு, இது எல்லாத்தையும் விற்கிறேன்டா. விற்று அண்ணே இந்த ரிலையன்ஸ்னு சொல்லுவாங்களே, செருப்பாளி அடிப்பேன். அது ஏற்கனவே ப்ரைவேட்டு. சரியா, இந்த மாதிரி எல்லா சொத்தையும் விற்று வருமானத்தை பெருக்கிறேன்டா. இதுதான் ஃபஸ்ட்டு பிளான். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த எல்லாத்தையும் விற்கிறோம் அப்படின்றக்காகவே ப்ரைவேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியே உருட்டுவானுங்க இந்த ஆன்டி இந்தியன்லாம். அவங்களுக்காக இந்த எலெக்ஷன் எந்தெந்த ஸ்டேட்லாம் வருது, அது என்ன அப்படின்னா, கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், இந்த 4 தானே. அப்படியே அந்த 4 ஸ்டேட்டுக்குமே ஹைவே ப்ராஜெக்ட் ஒன்று சான்ஷன் பண்ணி விட்டுறேன். சரியா, நமக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும், கரெக்டாக இருக்கும். ஏன்னே முதல்ல விக்ரம்னு எழுதுனீங்க, இப்போ உருவாக்குறோம்னு எழுதுறீங்க, அதுக்கு பருத்தி மட்டும் குடோன்லே இருக்கலாமே. டேய், என்ன கேள்வி கேட்குற நீயே, ஆத்ம நிர்பர் இந்தியா வேணுமா இல்லையா? அப்புறம் ஊர்காமி வந்துச்சுன்னா அப்புறம் என்ன பொலவோலன்னு ஒழந்துடும். சரியா, கம்முன்னு இதுதான் ஃபஸ்ட்டு பிளானு. ஆமாண்ணே ஆமாண்ணே, அதுவும் கரெக்டு தான். சரி, இப்போ நாட்டுக்குள்ளே என்னடா பிரச்சனை போயிட்டுருக்குது, அதுதான் நம்ம முக்கியமாக இந்த பட்ஜெட்டில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதை சொல்லு முதல்ல. அண்ணே, இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் தானே விவசாயம்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்கண்ணே. இவரும் குடியரசு தினத்தன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னு வைங்களேன், தீவிரவாதி, எல்லாருமே தீவிரவாதி, அர்பன் நக்சல்ஸ்ண்ணே எல்லாருமே. அட ஆமால, அவங்களுக்காக என்ன பண்ணுறோன்னா, மண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் டெவலப் பண்ணி விட்றோம்டா அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு ஒரு சில்லற கோதி ஒதுக்கி விட்டோம்னே நம்ம கரெக்டாக இருக்கும். கூடவே நம்ம வந்து விவசாயிட்டிருந்து இவ்வளோ வாங்கியிருக்கோம், இவ்வளோ பணத்தை செட்டில் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு மானே தேனே பொன்மானையெல்லாம் எழுதி விடு. கரெக்டாக இருக்கும். எவன் கேட்க போகிறான் இதெல்லாம்? அண்ணே, வர வருமானம்லாம் இப்படியே செலவாயிருச்சுன்னா அப்புறம் மறுபடியும் வருமானத்துக்கு எங்கே போகிறது? பொருடா, அதுக்கு தான் மாமி என்னமோ சொல்லிட்டு போச்சு. அது பேர் என்ன? செஸ்ஸு. எல்லா ப்ராடக்ட்டுக்கும் செஸ்ஸு போடுறான்டா. செஸ்ஸா? அப்படின்னா யாருக்கிட்ட தெரியும், செஸ்ஸு போட்டால் வருமானம் வரும்னு சொன்னாங்க, அதனால தான் செஸ்ஸு போட்டுக்கிட்டுருக்குறோம். பெட்ரோலு, டீசலு. அண்ணே, ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக போயிட்டுருக்கேன்னு பாவமாக இருக்காங்க மக்களை பார்த்தாலே பாவமாக இருக்குன்னு இருக்கலாம். மறுபடியும் டேக்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப பாவனை ஆவீங்களாம். டேய், தேசத்தின் நலனுக்காகடா நம்ம மக்கள் இதோ கூட பண்ண மாட்டாங்களா? நம்ம மக்கள்லாம் எவ்வளோ தேசபக்தர்கள் தெரியுமா? இதெல்லாம் தாங்கிக்குவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து முக்கியமானது ஆத்ம நிர்பர் இந்தியா, தேச நலனுக்காக. இது மிகவும் முக்கியம் இந்த பட்ஜெட்டில். அதனால் என்ன வர்றோம், பெட்ரோலுக்கு 2 ரூபா ஏற்றுறோம், அப்புறம் டீசலுக்கு 1-4 ரூபா ஏற்றி விட்றோம், அப்புறம் வேற எங்கெல்லாம் செஸ் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடிகாரெல்லாம் குடிச்சு திரிஞ்சிட்ருக்கானுங்க நாட்டுக்கு எடுத்துக்கிட்டு. அந்த ஆல்கஹாலிக் பேவரேஜுக்கு 100% செஸ்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் நல்லா இருக்குதோ அதுக்கெல்லாம் போட்டு விடுவோம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த செஸ்ஸை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறேன்டா. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டே செஸ் போடுறோம். அதாவது இந்த ஆப்பிளுக்கு 30 எவ்வளோ போடலாம் சரி எவ்வளோ போட்டுக்கலாம். ஆப்பிளுக்கு 1 செஸ்ஸு, அப்புறம் பருத்திக்கு 1 செஸ்ஸு, கொண்டக்கல்லைக்கு 1 செஸ்ஸு, அப்புறம் யூரியா இந்த மாதிரி விவசாய உரங்களுக்கெல்லாம் 1 செஸ்ஸு, இந்த மாதிரி போட்டு விவசாயத்தை டெவலப் பண்ணுறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை எப்படி ஐடியா? அப்புறம் நம்ம வந்து நம்ம ஆட்சியில் விவசாயிகள்லாம் பட்டினியே போடக்கூடாது, அதனால் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ணுறேன்டா. அவ்வளோதான்டா இப்போதைக்கு பிளானு. ஏண்ணே, ஃபஸ்ட்டு விவசாய கூடவான லீஸுக்கு விட்றோன்னு சொன்னேன், இப்போ என்ன மறுபடியும் உருவாக்குறோன்னு சொல்லிகிட்டு இருக்கிற, என்னென்னே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிற. டேய், ஆத்ம நிர்பர் இந்தியாடா, அப்படித்தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரியா, அப்புறம் எப்பவும் போல் இராணுவத்துக்கு செலவு பண்ணுறத இன்னொரு 2x செலவு பண்ணிக்குவோம். ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம ஆட்சியே இல்லை, அதனால் அவங்களுக்கான ஃபண்டை கரெக்ட்
கரெக்டாக ஒதுக்கிடணும். அந்த விஷயத்தில் நம்ம எப்பவும் கரெக்டாக இருக்கணும் சரியா? இன்னும் மிச்சம் இருக்கிற சில்லறையெல்லாம் பொறுக்கி போட்டு மற்றெல்லாம் அலோகேட் பண்ணணையே. பட்ஜெட்டு ரெடிடா. இதை மாமிகிட்ட கொண்டு போய் கொடு, டேப்லெட்டில் ஏற்றி கொடுக்க சொல்லு. மாமி போய் படிச்சுட்டு வரோம். இதை இந்த பட்ஜெட்டை வச்சு தான் ஜிடிபி டாப்புக்கு போக போகுது. அப்படியே போகலினாலும் ஆக்ட் ஆஃப் காட் அப்புடின்னு நம்ம மாமியை சொல்ல சொல்லுவான். அவ்வளோதான். நே ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும் ஓகே, இனிமேல் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுமே, சாமானியனுக்கு விலைவாசி இன்க்ரீஸ் ஆகும், அதை எப்படி அவன் சமாளிக்க போகிறான்? பணப்புழக்கமே இல்லாத பட்ஜெட்டாக இருக்குது. எப்படின்னு இது? ஏ, வாட் யூ ஆர் டாக்கிங்ன்றேன். உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தெரியுமா? கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர்னா என்னன்னு தெரியுமா? சப்ளை செயின்னா என்னன்னு தெரியுமா? டிமாண்ட் சைட்னா என்ன தெரியுமா? இதெல்லாம் எல்லாமே தெரியாமல் கேள்வியை மட்டும் கேட்குற. ஐ கான்ட் ஆன்சர் ஃபார் யூங்கிறேன். என்னங்கிற நீ? நம்ம நாட்டு மக்களுக்காக மக்கள் எல்லாத்தையும் தருவாங்கடா, நீ ஒன்றும் கவலைப்படாத. இதை அப்படியே நம்ம ஊர்கா மாமி கையில் கொண்டே குடுறா சரியா? தேச நலனுக்காக, தேசபக்தி உடையவர்களுக்காக இந்த பட்ஜெட் போடப்பட்டுள்ளது. ஆத்ம நிர்பர் இந்தியான்னு சொல்லிக்கொடு சரியா? ப்ராஜெக்ட் சக்ஸஸ் டாம்பி. மாமி கையில் கொடுத்துரு, அப்புறம் நம்ம பேமெண்ட்டை வாங்கிக்கோ. அது ரொம்ப முக்கியம் நம்ம கம்பெனிக்கு. வரட்டுமா போகலாம்.